Hey guys, welcome back to our channel. In this video, we will see part 2 of Kochi vlog. But if you part 1, you can see the link in the description and comment. Now, if you look at the Lulu Mall, full of fun. If you want to go to the metro, you can take a ticket and pass. Next, if you want to go to the radio, Now, you plan to go to the first place and go to the first place. That's our main plan. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லூலு மால் இந்த பக்கம் மெட்ரோ பாத்தீங்கன்னா மெட்ரோ போயிட்டு இருக்கு கரெக்ட் லூலு மால்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரது டைரக்ட் பாத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கீழ கொஞ்சம் அந்த வியூல அப்படியே பார்த்துட்டு சரி இதுக்கு மேல நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம் ஏனா ஏற்கனவே ஒரு மெட்ரோ மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் டைம் ரொம்ப ஆயிடுச்சுனால ஃபர்ஸ்ட் மேலே மெட்ரோ வருதோ இல்லையோ ஸ்டெப்ஸ் மூலமா மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு குருகுடன் ஸ்டெப்ஸ் மூலமா ஏறி மேலே போயிட்டோம் அங்க போயிட்டு கொஞ்சம் நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மெட்ரோ வருமா வராதான்னு பார்த்துட்டே இருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா 7 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு மெட்ரோ வந்துட்டே இருக்குன்னாங்க நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் ஏன்னா நான் எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மெட்ரோவில் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க பாதி பேருக்கு இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்துருச்சு எல்லாம் வீடியோ எடுத்துருந்தாங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்களா நான் தான் உள்ள ஃபஸ்ட் ஏறுன்னு சொல்லிட்டு வேறப்ப வந்து மெட்ரோ நின்றுட்டு இருந்தேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மெட்ரோ நம்ம முன்னாடி தான் வந்து நின்றுச்சு பட் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உள்ள ஏறிட்டானுங்க சரி ரைட்டு உள்ள போனால் போதுன்னு சொல்லிட்டு நானும் உள்ள போய் நின்றுட்டேன் ஃபஸ்ட்டு கிரிப்புக்கு எதையுமே ஹோல்ட் பண்ணாமல் கொஞ்சம் அசால்ட்டாக நின்றுட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்புறமேட்டு ப்ராப்பராக நின்றுட்டு குழந்தைங்களை திருவிழாவில் விட்டால் எப்படி எல்லாத்தையும் பார்க்குமோ அந்த மாதிரி நானும் பார்த்துட்டுருந்தேன் பக்கத்தில் கூப்பிட்டு இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ராடி பண்ணிட்டுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இல்லை நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஷன் போகணும் ஒரு ப்ராப்பரான டீட்டெயில் வந்து பேசஞ்சர் கொடுத்தாங்க அப்படியே ஸ்டெப்ஸ் மூலமாக கீழே இறங்கிட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட மத்தியானம் லஞ்சில் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரைட்டு இப்போ அடுத்து எங்கே போகலான்னு யோசிக்கும் போது சரி ஃபோர்ட் கொச்சி போயிடலாம் ஏன்னா அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபோர்ட் கொச்சிக்கு எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃபெரியில் போகலாம் இங்கேருந்து அப்படின்னு பிளான் பண்ணோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிக்கு 36 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க என்ன கொடுத்துருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் தான் நோட் பண்ணேன் அது என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்டிலா க்ரூஸ் அதாவது ரீசெண்ட் டைமில் நிறைய வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அது இங்கே கொச்சியில் இருக்கிற கார்டிலா க்ரூஸ் நின்றுட்டு இருந்துச்சு அதை கொண்டாரு வீடியோ எடுத்துகிட்டு விண்டோ சீட்டில் போய் உட்காரலாம்னு ஒரு ஆர்வத்தில் உள்ளார் போயிட்டேன் பட் எனக்கு முன்னாடி எல்லோரும் விண்டோ சீட்டை பிடிச்ச பண்ணிட்டாருங்க ரைட் நம்ம கமிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சரியான டயர்ட் ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5:36 பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குனா நைட் சரி பீச்சுக்கு போகலாம் நாங்கள் ஓகே ரைட் நாமளும் போகலாம் போயிட்டு நிறைய சீ ஃபுட்டை ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் நானும் கிளம்பி போயிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாக நடந்துகிட்டே இருந்தோம் நடந்துகிட்டே இருக்கும்போது செம்ம வியூங்க அப்படியே நைட் நேரத்துக்கு அந்த அப்படியே அந்த ஒரு வேவ் சவுண்டுக்கும் அந்த ஒரு வியூவுக்கும் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்தது அப்படியே கொண்டா நானும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் கொண்டா எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு சரி அந்த பக்கம் இங்கே போய் உட்காரத்துக்கு இடம்க்கான்னு பார்த்துட்ருந்தோம் அப்படி லைனாக எல்லாம் போயிட்டு இருந்தால் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கிடையாவே இருந்தது எந்த பக்கம் பார்த்தாலும் ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருந்தது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த வியூ அப்படியே கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிது ரைட் அப்படியே கொண்டாந்து உட்காந்து அந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுக்கலாம் டைம் லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போய் உட்காந்துச்சு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டாந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல அப்புறம் கொண்டாந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு பசங்களோட ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அரட்டை அடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது அப்படியே அந்த வேவ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோலேருந்து சினிமேட்டிக்லேருந்து ஸ்லோ மோஷன் டைம் லேப்ஸ் சொல்லிட்டு என்னென்ன ஆப்ஷன் என் மொபைல் இருக்குது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பீச்சுக்கு வந்துட்டு சீ ஃபுட்டை ட்ரை பண்ணாமல் கூடாது சார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட்டை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தேடிட்டுருந்தோம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில சீ ஃபுட் இருக்குன்னாங்க சரி ரைட் இங்கே போகலான்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்டி ஷாப்லாம் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் கேப்பில் இவனுங்க வேற ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம நல்ல ஆம்பியன்ஸ் நல்லாவேன்னு சொல்லலாம் ஒரு அவுட்டோர் சீட்டிங்கில் தான் இருந்தது இந்த ஒரு ஹோட்டலோட பேர் என்னன்னா திஸ் இன்கான் அங்கே ஒருத்தர் ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் அந்த ஹோட்டலோடைய ஓனர் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கம்ப்ளீட்டாக ட்ரீ அந்த ஒரு ட்ராயிங்ஸ் லைட்டிங் சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் இதோட ஆம்பியன்ஸ் மொத்தமாக வந்தது அப்படியே கொண்டாந்து அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி டைம் லேப்ஸ் செட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் பட் இங்கே இருந்ததே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் மிக்சடு சீ ஃபுட் செஷ்வான் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அது மட்டும்தான் இங்கே சீ ஃபுட்லேயே அவைலபிளாக இருந்துச்சு வேறு வழி இல்லை அதை தான் ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மோசமாக இல்லை சூப்பராகவே இருந்துச்சுங்க டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்தது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு மொத்தம் இங்கே 16 பேர்த்துமே பார்த்தீங்கன்னா 3000 தான் பில் வந்துச்சு பட் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பார்த்து ரொம்ப நல்லா சாப்பிடணும்னு நினச்ச ஒரு ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல் அது அவைலபிளாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதில் 2-3 ஃப்ளேவர் வாங்கி ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணேன் ஐஸ்கிரீம் ரோல் காமிச்சிருந்தேன் எங்கேருந்து திடீர்னு கேக் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா இந்த மாதிரி டிசம்பர் எங்கள் குரூப்பில் ஒரு 2 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது அதனால் அவனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக்லாம் ஆர்டர் பண்ணி நைட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டோம் அவன் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்களோட தான் இருந்தோம் எப்போ அதை ஆர்டர் பண்ண எதுவுமே எனக்கு தெரியாது அவனுக்கு 2 பேர் அந்த கேக் கட் பண்ணி முடிச்சு அடுத்த 5 நிமிஷத்தில் அப்படி கேக் இருந்துக்கான அடையாளமெல்லாம் பண்ணிட்டு அது மிட் நைட் 12:00 எல்லாம் செம்ம டயர்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டானுங்க
மார்னிங் குயிக்காக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒண்டர்லாவுக்கு டேரக்ட் பஸ் இல்லாதனால ஒரு பஸ் ஏறி ஒரு ஸ்டாப்புக்கு போனோம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆட்டோ மூலிமா பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒண்டர்லா போய் ரீச் ஆனோம். அங்கே ரீச் ஆன உடனே ரீல்ஸ் ஒன்று எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரீல்ஸ்க்கான வீடியோ எடுத்துருந்தாங்க. அது நம்ம பிளாக்காகவே சொல்லிட்டு அவனுக்கிட்ட வந்து பிடிங்கி வச்சுக்கிட்டு நான். கீழே இந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பார்க்குறது செமையாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் லாட் அண்ட் லாட்னு சொல்லிட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்களே அலாட் பண்ணியிருந்தாங்க ஒரு பஸ் அதில் ஏறி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒண்டர்லாவுக்கு அங்கே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சும்மா டான்ஸ் ஆடிட்டு விசில் அடிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அங்கேயே செம்ம ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஈவினிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் வ்ளாகுக்காகனு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீடியோ எடுத்துருந்தேன். பட் கொஞ்சம் ஆங்கிள்லாம் மோசமாகவே இருக்கும். நான் அப்போருந்து ஜாலி முடி கண்ட மணிக்கு வீடியோ எடுத்துருந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ப்ளாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு டிக்கெட் கவுண்டருங்கன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் வர அதே அன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. செம்ம க்ரௌடு. கொச்சி ஒண்டர்லாவில் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு 1200 சார்ஜ் பண்ணாங்க. பட் நாங்கள் காலேஜ் ஐடி கொண்டு போனால எங்களுக்கு 915 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. டிக்கெட்டில் எடுத்துகிட்டு உள்ளார போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் எடுத்திருந்தோம். அந்த லாக்கரில் ப்ராப்பராக எங்கள் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை ஃபிட் தான் அலோடு. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிட்லாம் மாற்றிட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸோட தான் ஆரம்பிக்கும். பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற அன்றைக்கி 360 சொல்லிட்டு ஒரு ட்ரை கேம் இருக்கும். அது அங்கே இல்லை. மேஜராக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் ரோலர் கோஸ்டில் இருந்துச்சு. அதில் போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்குலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கொச்சியில் இருக்கிற ஒண்டர்லாவுக்கு போனீங்கன்னா எடுத்தோடனே ட்ரை கேம்ஸ் போகாதீங்க. ஏன்னா ஃபுல் க்ரௌட் இருக்கும். ஒரு ட்ரை கேமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதனால் எடுத்தோடனே ட்ரை கேம்ஸ் எதுக்கும் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஈவினிங் ஒரு 3:30 மேலே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை கேம்ஸ்க்கு போனோம். 3:30 மேலே போனீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். க்ரௌட் சுத்தமாக இருக்காது. அப்போ போயிட்டு நீங்கள் எல்லா ட்ரை கேம்ஸையும் ஒரு குயிக் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜாலியாக ஃப்ரீயாகவும் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதனால் என்னென்னா எடுத்தோடனே வாட்டர் கேம்ஸ் போயிடுங்க. வாட்டர் கேம்ஸ் போயிட்டு அப்புறமே ட்ரை கேம்ஸ் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கேம் இருந்துச்சு. இதோடய பேர் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 feet ஹைட் இருக்கும். அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழேருந்து பொறுமையாக மேலே கூட்டிகிட்டு போய் அந்த வியூவை என்ஜாய் பண்ண வச்சு திரும்பி அப்படியே கீழே கூட்டிகிட்டு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மேலே தான் போனோம். அதனால் க்ரௌடே இல்லை. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்ம வியூ அங்கேருந்து மேலேருந்து அந்த மொத்த ஏரியாவும் பார்க்குறதுக்கு. அதுலேருந்து இறங்கினா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் நோக்கி ஓடிட்டோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேட் ஆஃப் பண்ண உடனே எல்லோரும் போய் ஆளாளுக்கு ஒரு வண்டி சூஸ் பண்ணி அதில் போய் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு போய் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபுல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் கேட்கலாம் வாட்டர் கேம்ஸ்லாம் ஆடிட்டா இப்படி டேஷிங் காருக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, ஏன்னா அது எலக்ட்ரிக்கில் தானே ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னா நம்மளோட கிளாத் ரொம்ப வெட்டாகாமல் இருக்கணும். வெட்டாகாமல் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபன் அங்கே இருக்க செடிக்கெலாம் வந்து தண்ணி தெளிச்சு விட்ற மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு ஒண்டர்லாவில் வந்து கிளம்புறது முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அண்ணாண்டு மொபைலெலாம் கொடுத்து செம்ம ஜாலி பண்ணி வீடியோ எடுத்துருந்தோம். டெம்போ ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே வண்டர்லாவுக்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுனாங்க. ரிட்டன் கிளம்புறதுக்கு மட்டும் நாங்கள் ஏன் டெம்போ ட்ராவல்ஸ் புக் பண்ணோம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பஸ் இல்லை, ஒரு ஆட்டோ மூலமாக ஒரு ஸ்டாப்புக்கு போகணும், அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும், அது அலைச்சல். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ஜங்ஷனுக்கு ஒரு டெம்போ ட்ராவல்ஸ் எடுத்தோம். இங்கேருந்து 8800 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டெலாம் போட்டு செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டு ஃபன் பண்ணிவிட்டு. பட் இந்த ஆட்டம் பாட்டு எல்லாமே அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் டயர்டில் எல்லோரும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 8:30 பக்கமாக இப்போ நாங்கள் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு 9:00 பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:10 இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்கு ஒரு ரீச் ஆகிட்டோம். உள்ளார பார்த்து தான் நாங்கள் புக் பண்ணிண ட்ரெயின் இருந்தது. அதோடய ட்ரெயின் நம்பர் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நார்மலாகவே வெரிஃபை பண்ணோம். இந்த ட்ரெயின் வேறு 1 மெயின் ஜங்ஷன் டு அனதர் மெயின் ஜங்ஷன், அதுலேருந்து இன்னொரு மெயின் ஜங்ஷன் போச்சு. வேறு ட்ரெயின் ஏறி ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் செக் பண்ணோம். இது நாங்கள் புக் பண்ணி ட்ரெயின் தான். உள்ளார பார்த்தீங்கன்னா ஏறி எல்லோரும் அங்கே பிளேஸ் அசம்பிள் ஆகிட்டோம். அப்புறம் நைட்டுக்கு வந்தால் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அரட்டை கச்சேரி அடிச்சிக்கிட்டு அப்புறம் இந்த ஹோல் ட்ரிப் எப்படி போச்சு அதில் நடந்த ஃபன் மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு நைட் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். இயர்லி மார்னிங் 3:30 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ட்ரெயின் ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனை விட்டு வெளியே போயிட்டு அங்கே வந்து ஆட்டோ மூலமாக பார்த்திங்கன்னா காலேஜுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ், திஸ் இஸ் ஹவ் இந்த ஹோல் ட்ரிப் எங்களுக்கு போச்சு. அண்ட் பர் ஹெட் பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சுன்னா 3,500 to 3,800 அந்த ரேஞ்ச் தான் எங்களுக்கு வந்து. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ சப்போர்ட் அஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.